வணக்கம். தமிழ் பேச தமிழோட வணக்கம். இனி ஒன்று தெரிந்து கொள்கிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, டெரஸ் கார்டனிங் பேக். இப்போ இந்த பேக் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டெரஸ்லாம் வந்துட்டு வீட்டில் வளர்க்குறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேக்கில் தான் வந்துட்டு வளர்ப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். இது எவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் அப்படிங்கிற சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இது நமக்கு ஒரு கிலோ வந்துட்டு இந்த பேக் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 100 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. பட் இது மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு 10 பேக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ செல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 500 ரூபா 600 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துட்டு 800 ரூபா வரைக்குமே கூட இருக்குது. இதிலே வந்துட்டு நிறைய சைஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஷீட்டு. இது வந்துட்டு நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்துட்டு தச்சுக்கிறோம். அவ்வளோதான் வந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப வந்துட்டு சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டான பிஸ்னஸ் தான். இந்த ஷீட் வந்து எங்கேருந்து கிடைக்கும், இது வந்துட்டு நம்ம எங்கேருந்து வாங்கணும், இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இது நீங்கள் பல்காக தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 1 கிலோவோ இல்லை 2 கிலோவோ கிலோ கணக்கு தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 1 கிலோலேருந்து உங்களுக்கு வந்து 10லேருந்து 12 பேக் வரையும் தயாரிக்க முடியும். இது நீங்கள் தயாரிக்க போகிற சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல ஒய்டான பெரிய பேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷீட்டே உங்களுக்கு மொத்தமாகவே வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு உங்களோட டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி சைஸ் பண்ணுறீங்க, என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பொறுத்து நீங்களே செலக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ இது நிறைய வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டெரஸ் கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கார்டன் வந்து அமைச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட்லாம் நல்லா க்ரியேட் பண்ணிங்க, நீங்கள் லோக்கல் சப்ளையர் இருந்தீங்க, நல்ல நர்சரி கூட எல்லாம் நல்ல டச் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்களே டைரெக்டாக கூட நீங்கள் வந்து அமைச்சு கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க, இந்த பேங்கை மட்டும் தயாரித்து ஆன்லைனில் செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹோல்சேலில் நர்சரி கார்டனிங் பண்ணுறவங்கள்ட்ட செல் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய டோட்டல் டெசிஷன் தான். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் டெரஸ் கார்டனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்துட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா வந்து உங்கள் ஊர்லேயே கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஜஸ்ட் நீங்கள் போய் ஒரு 5 நாள் 10 நாள் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ டெஃபினட்டாக அது வந்துட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொரு செடிக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்கறி நடுறீங்க அப்படின்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் என்ன, அந்த சாயிலோட பிஹெச் லெவல் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. நல்லா தெரிஞ்சு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு. நான் ப்ராஃபிட் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 கிலோ பேக்கோட மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம தச்சு ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா ஆகிடும் எப்படி பார்த்தாலும். ஸோ மொத்தமாக வந்துட்டு நமக்கு 1 கிலோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு 10 பேக் கிடைக்கும். 10 பேக் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 150 ரூபா ஆகும். அதாவது 1 பேக்குக்கு வந்து 15 ரூபா கணக்கு. மார்க்கெட்டில் வந்து நமக்கு இந்த 10 பேக்கை நமக்கு எவ்வளோக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 400 ரூபாங்கிறது மினிமம் சொல்கிறேன். 1 பேக் வந்து 40 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேலில் செல் பண்ணும்போது 30 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 250 ரூபாய்லேருந்து 300 ரூபா வரைக்கும் சாலிட் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓவரால் வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் உழைப்பு மட்டும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். நிறைய எஃபர்ட் போடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சில பேர் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி டெரஸ் கார்டன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கெடியூலில் வந்துட்டு பிஸியாக தான் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது. பட் நீங்கள் வந்து ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும், நல்லா உழைக்க நான் ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ லவ்ஸ்லாம் சொல்லி இப்போ நம்பர் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.